guys, welcome to my channel Empyre Mona. If you are channel first time hi already hi. In this video la na indula eppadi pannalam abindrathu ungalku create panni kaamikka poradhu oru chit chat get ready with me madri irukum. So tutorial mattum base panni adha pathi mattum na pesikka maata vera pathiyum pesirpen. Last week engallam pone ennalam panna neenga regular ah paathitu irukingna probably theriyum na sollitu irundhen enoda friends wedding la varudhu abindrathu. So pussa paakreenga na friends wedding la vandhu so na velila la poirna oorukku poirna ennalam panna abindrathu na ungalku indha video la kutti kutti I will share storytelling basically. But update and also I will videos film the look create. So this is a fresh glowy makeup look create and sila pudu products na use try the products la previous beauty video haul videos share and the products I try update and first impression so collective in the video you coffee tea sit back relax and enjoy. Bare skin mode on face wash face wash Dermavive hydro cleanser I use pannigita neenga try pannama irukingna odi poi try pannunga seriously use panna idu illada oru naal vandute enak vandu daily routine la illama irukku. So idu vandu oru hydrating gel based cleanser sensitive skin ku super work agakudiyadhu idhil natural colloidal oatmeal irukku unga skin oda pH vandu idu balance panna podu ella skin type ku idu rombave alaga set agapodu. And all time of the year you will work this face wash and in fact this first wash coffee I will moisturize Neutroderm vitamin E moisturizing lotion face moisturize. So this is a hydrating base makeup skin makeup makeup base makeup actually நல்லா வந்து செட்டில் ஆகும். நமக்கு வந்து புடிக்குள்ள ஒரு செட் ஆஃப் பேஸ் ப்ராடக்ட்ஸ் போடுறோம் அப்படினா அந்த டைம்ல வந்து மேக்கப் வந்து நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. In fact நான் இதனோட பிரைட்ஸ் கூட யூஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும் இது. சோ கண்டிப்பா இது நீங்க யூஸ் பண்ணலாம். மேக்கப் பண்ணாத ஒரு ஆளா இருக்கீங்கனா கூட உங்களுடைய சாதா ரூட்டின்ல ஸ்கின் கேர் ரூட்டின்ல வந்து இது ஒரு மாய்ஸ்சரைசரா உங்களுடைய ரூட்டின்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா நிறைய டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஒரு ஓகே இத நம்ம போட்டுக்கலாம். இத போட்டா சேஃபா இருக்கும். இதான் நம்மளுடைய ஒரு ஹோமி ப்ராடக்ட் அப்படினா நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி எனக்கு இது ஆயிடுச்சு இதனுடைய காம்பினேஷனே. சோ இப்போ face base போட்டாச்சு அடுத்து நான் வந்து பிரைமர்லாம் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நான் இந்த டூ ஃபேஸ் ஓட லிப் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்க போறேன். வீடியோ போற வாக்குல ஏ வாய் ஒரு மாதிரி போச்சுனா ப்ளீஸ் அது இதனால தான் கண்டுக்காதீங்க. இப்ப பாப்போ எப்படி இருக்குது. நான் ஏன் கம்மல் கூட இல்லாம உட்கார்ந்திருக்கேன்னு தெரியல. கம்மல் போட போறேன். இந்த கம்மல் போட்டதுக்கு போடாமலே இருந்திருக்கலாம். ஒண்ணும் போட்ட மாதிரியே தெரியல. பட் எனிவேஸ் நான் பிரைம் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேக்கப் லுக் மாதிரி பண்ணலாம் அப்படிን தான் நினைச்சேன். and நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கி இருந்தேன். உங்ககிட்ட ஹால் வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருந்தேன். அதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ண போறேன். லைக் இந்த ப்ளம்மோட மஸ்காரா அதுக்கு அப்புறம் டாஸ்லரோட சில ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ப்ளூ ஹெவனோட கன்சீலர் அதெல்லாம் எல்லாமே எடுக்கல புதுசா ட்ரை பண்ணது. சிலது வந்து ஒமிட் பண்ணிட்டேன். ஆல்சோ இது வந்து நான் video shoot பண்றதுக்கு ரெடி ஆகிறது நான் நினைச்சேன். சரி ஓகே இத காமிக்கலாம் அப்படிட்டு and சில அப்டேட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனாலயும் பெரிய அப்டேட்லாம் இல்ல சும்மா என்ன ஆச்சு லாஸ்ட் வீக்ல வெட்டிங்லாம் எப்படி போச்சு ஏன்னா நான் டியூட்டோரியல்ஸ் மட்டும் தான் காமிச்சேன். என்ன பண்ணேன் எங்க போனேன் vlog எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் as usual எனக்கு வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்ல இருக்கணுமா தோணுச்சா அதனால நான் vlog எடுக்கல. I'm seriously telling you நான் ஒரு பொக்க vlogger guys seriously. இந்த பம்பஸ் கிராஸா இது பேர் ஏதோ இங்க ஒன்னு வச்சிருக்கனே இது டெக்கார்க்காக வாங்கி வச்சது. இது வச்சதுல இருந்து எனக்கு கோல்ட் ஆகுற மாதிரியே இருக்கு அந்த குட்டி குட்டி இதெல்லாம் பறக்கிறது. ச்சே நான் வந்து நிக்ஸோட ஏஞ்சல் வேல் பிரைமர் போட்டுக்கிட்டேன். அன்ஃபோர்ச்சுனேட்லி இது இப்போ அவைலபிளாவே இருக்க மாட்டேங்குது. என்னோட ஒரு பிடிச்ச ஒரு பிரைமர் எனக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் அதுக்கு முன்னாடி கலர் கரெக்டா அமேசிங் என்கிட்ட கலர் கரெக்டர் எதுவுமே இப்போ இல்லைங்க. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன் ஹோடா பியூட்டில இருந்து. இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ்ல எங்கெல்லாம் நான் ஆரஞ்சு போடுவேனோ அங்கெல்லாம் இதை போட்டுக்கிறேன். என்னோட கழுத்து நான் ப்ராடக்ட் போடுறேன்னா எப்படி போடுவேன் ஏன்னா எங்க ப்ராடக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை வச்சு நான் வந்து கழுத்துக்குலாம் போட்டுக்கலாம். அந்த எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு டார்க் பேட்ச் தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சமா இப்படி போட்டுக்கலாம். இந்த மூணு இடம் தான் எனக்கு அந்த ஒரு டார்க் பேட்ச் ஷேடோ ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். சோ அங்க போட்ட உடனே இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். ஏனா டார்க்னஸ் இருக்க இடத்துல நம்ம ஆரஞ்சு கன்சீலர் போடணும். கழுத்துல ஆரஞ்சு கன்சீலர்னு போடுறது வந்து ஒரு நச்சு பிடிச்ச வேலை. சோ இந்த மாதிரி அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க போட்டிங்கன்னா ஒரே ப்ராடக்ட்லயே வேலை முடியும். அதே மாதிரி ஆக்சுவலா இந்த வீடியோவே வந்துட்டு நான் ஃபெப்ரவரியோட ஆக்சுவல் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். லைக் என்னோட மேக்கப் ரொட்டீன் எப்படி பண்றேன் அப்படின்றத வந்து காமிக்கலாம். ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அதுக்கு ப்ராடக்ட் எடுக்கும்போது தான் பார்த்தேன் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்ததா புது ப்ராடக்ட்ஸ். சரி ஓகே அப்படின்னு பிளானை மாற்றியாச்சு. ஸோ அது வந்து நான் ரெடி ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து லைவாக அதை ஷூட் பண்ணி அப்படியே காமிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய புது நெயில்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு டிசைன் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஆனால் நான் என்னுடைய ரைட் ஹேண்டில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். இந்த ரெண்டு விரலில் வந்துட்டு ரொம்ப கேவலமாக சொதப்பிட்டேன். அது வந்து ஏன்னா என்னுடைய ஜெல்னால், லாஸ்ட் போடுற ஜெல் கோட்னால். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டைம் நான் நெயில் ஆர்ட் வேலை பண்ணும்போது காமிக்கிறேன், ஷூட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேனா, அதனால் தத்தக்கா போத்தக்கான் இருக்கும், அதனால தான் காமிக்காமல் வச்சுருக்கேன். எல்லாருக்குமே ஒரு டைம் பாஸ் விஷயம் மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஒன்று அவங்க ரொட்டீன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக கற்றுக்கிட்டு பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததை திருப்பி அவங்க பண்ணுற மாதிரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இந்த நெயில் ஆர்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது. கன்சீலருக்கு வந்து ப்ளூ ஹெவனோட இந்த கன்சீலர் நான் எடுத்திருக்கேன். இதிலே சாக்லேட்னு ஒரு டார்க் ஷேட் இருக்குது, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு. அதை நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதத்துக்குள்ளே அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ இந்த கன்சீலரை வந்து என்னுடைய கண்ணு கீழே இருங்க, ஃபஸ்ட்டு இதை போட்டு பிளெண்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, இதனுடைய கன்சிஸ்டன்சி திக்காலாம் இல்லவே இல்லை. நான் ரொம்ப திக் கன்சீலர் போடுற ஒரு ஆள். ஸோ அதனால் இது வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப ரன்னியாக லைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் கவரேஜ் பார்க்குறவங்க, கன்சிஸ்டன்சி லைட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது வந்து அழகாக செட் ஆகும். பவுடருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பவுடர் போடுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். க்ரீம் ப்ளஷ் போட்டுக்க போகிறேன். கலர் பாப்பில் இருந்தது. கொஞ்சம் நான் சத்தமாக பேசணும், காலையில் எழுந்திரிச்சதுனால எனக்கு சத்தமாகவே வரமாட்டேங்குது. ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஜாலியாக இருந்தது. சீரியஸ்லி நான் சொன்னல என்னோடய ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு போவேன்னு, திருநெல்வேலி போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். என் அம்மா கூட வந்திருந்தாங்க, ஃப்ரெண்டோட இன்னொரு அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. நான் தான் அவளுக்கு ரெடி வேறு பண்ணேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து பிக்சர்ஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ஃபன். ட்ரெயின் ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதே அழகாக நாங்கள் வந்துட்டு பீட்சாலாம் வாங்கிட்டு போயிட்டோம். எங்களுக்கு டின்னர் வந்து ட்ரெயினில் பீட்சா தான். பயங்கரமாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நாங்கள் எப்போ ஒன்று சேர்ந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஃபுட் வந்துட்டு பீட்சா தான். பீட்சா கண்டிப்பாக இருக்கும் எப்போ சேர்றோனாலும். ஸோ அதை சாப்பிட்டுட்டே நைட்டு வேறு அந்த 10 மணிக்கு மேலெலாம் வேறு தூங்கிடணும் அந்த மாதிரிலாம் ட்ரெயினில் ஏதோ ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம், தூங்கலை. ஆனால் நைஸாக நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, யாரையும் டிஸ்டர்பும் பண்ணல. நைஸாக என்ன பண்ணோன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு ஊனோ விளையாண்டுருந்தோம். அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த நாள் அங்கே போய்ட்டு ரீச் ஆனோடனே மார்னிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு, சரி ஓகே எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வந்து அந்த இது கண்ணுக்குழிமெட்டு அப்படின்ட்டு ஒரு ஏரியா போனோம். அந்த கண்ணுக்குழிமெட்டு வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கேன் சின்ன வயசில். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போனது வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. ஃபால்ஸ், ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. அதை புக் பண்ணிவிட்டு ஃபால்ஸில் செம்ம ஆட்டம். நான் இல்லைன்னா ஆட்டம் போடலை, எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆட்டம் போட முடில அன்ஃபார்ச்சுனேட்லி. ஜாலியாக எனக்கு பிடிச்சவங்களோட செம்ம ஹாப்பியாக இருந்தது, உண்மையாக சொல்லணும். அதுவும் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆனது. எங்களுக்கு அவள் தான் சொன்னான், எனக்கே ஞாபகம் இல்லை, எல்கேஜிலேருந்தே தெரியும் எனக்கு வந்து. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியுன்றது மட்டும் தெரியும். ஏன்னா அந்த குட்டி குட்டி ஸ்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருத்தவங்க கூட நீங்கள் ரொம்ப நாள் இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எப்போ அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, கூட பிறக்காதவங்க நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு செட் ஆளுங்க எல்லாமே. அந்த க்ரீம் ப்ளஷ் மேலே ஒரு பவுடர் ப்ளஷ் போடுற போது வர அந்த ஒரு லுக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐப்ரோஸ்க்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் பண்ணும்போது பேச முடியாது, அதனால நான் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த கேப்லேயே ஒரு ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு என்னோடய ஐப்ரோ ஹேரை வந்துட்டு இப்படி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜெல் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு டார்க்காக வேணும் என்னோடய ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் கூட. So L'Oreal oda gel eduthu enoda hair irukku adala mattum na intensify panikiren. Engalukku falls la enjoy pannadha vida andha area ku poradhukku vandu or jeep ride onnu ponom. அதுதான் வந்து பயங்கரமா இருந்தது. அது லிட்டரலா கல்லும் மேடலையும் குழியிலயும் வந்துட்டு ஜீப்பை உருட்டி தள்ளி அப்படி போனது பயங்கரமா இருந்தது. சம ஃபன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதில் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டுட்டோரியல் போட்டேன்ல, அதில் அந்த சுடி லுக் போட்டிருந்தேன்ல அந்த நாள். ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் மாதிரி வெட்டிங்க்கு மொதல் நாள். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு போய் அவளையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டும் நாங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்தோன்னு வைங்களேன், ஏதாவது பண்ணுவோம் தூங்காமல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவதுன்னா ஏதாவது இல்லை, சும்மா அரட்டை அடிக்கிறது பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ அது மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்தோம். ஆனால் அந்த ரீல்ஸ்லாம் வெளியில் போட முடியாது, அந்த மாதிரி ரீல்ஸ் அப்படி எடுத்தோம். வெளியில் போட முடியாது ஆஸ் இன் ப்ரைவசி ரீசன்ஸ்னால. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அதனால் வேறு எந்த பெருசாக வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு முகூர்த்தமுக்கு கிளம்பி, அதுதான் வந்து அந்த சாரீ லுக், கிரே சாரீ. ஓகே, இப்போ வந்து ஒரு கிளிட்டர் ஐ ஷேடோ இதை எடுத்து என்னுடைய லிப்ஸ் மேலே இப்படி போட்டுக்கிறேன். ஆல்சோ 2 ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணேன். 2 ஈவெண்ட்கான லேங்காஸ் போட்டேன். எனக்கு ஆக்சுவலாக நான் அப்போ போட்டிருந்த அந்த மேக்கப் வந்து அவ்வளவா எனக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா நான் பிடிச்சது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா நானும் ரெடி ஆகிட்டு ரெடியும் பண்ணணுமா ப்ரைடை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டைம் அதில் எடுக்க முடியல. அண்ட் வேலை செய்யும்போது கண்டிப்பாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப டைமும் எடுக்கல, நிறைய எஃபர்ட்டும் போட்டு எதுவும் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலை. அதனால் அந்த லேங்காஸ்க்கெலாம் வந்துட்டு நான் தனியாக ஒரு டுட்டோரியல் பண்ணுவேன் என் ஆசைக்காக, இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ப்ராபப்ளி அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு டுட்டோரியல்ஸாக காமிக்கிறேன் அப்கமிங் டேஸில். ப்ளம்மோட இந்த மஸ்காரா இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மஸ்காராஸ் பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். புது ஆன்ஸில் இருக்கிறது எனக்கு அட்லீஸ்ட். ஓகே, அன்றைக்கி வெட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங்கே ரிசப்ஷனையும் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறி வந்துவிட்டோம். ரிட்டன் வரும்போது ட்ரெயின் என்ன அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். ஸோ அதனால் ரிட்டன் ட்ரெயின்லாம் பெருசாக எதுவும் இல்லை. பட் அப்பயும் நாங்கள் வந்து உணவுலாம் விளாண்டோம். ஸோ அண்ணா வந்தது ஜாலியாக இருந்தது. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடுச்சுங்க. செட்டிலே நான் போன ட்ரிப்பை ப்ராபப்ளி விளாகாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும். அதனால் நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நான் வால்பாறை போயிருந்தபோது கூட இப்படி தான் உட்காந்து கதை சொன்னேன். அது வந்து லிட்ரலாக நான் உட்காந்து அப்படியே போதனை சொல்கிற மாதிரி கதை சொன்னேன்னா எனக்கே லைட்டாக மோனா தூக்க வர மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சரி ஓகே ஒரு டுட்டோரியலாக ரெடி ஆகிட்டே பண்ணலாமே அப்படின்ட்டு இப்படி பண்ணுறேன். இதே காஜலே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காஜல் நல்லாயிருக்கு. இப்படி அவுட்ரு கார்னரில் மட்டும் போட்டு இப்படி ஸ்கிரிபிள் பண்ணுறேன். என் கை மாதிரியே இல்லை, யாரோ கை மாதிரி இருக்கு. நான் வந்து 3 வெட்டிங் சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது. அதில் இன்னும் ஒரு வெட்டிங் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீக் இருக்குது. அது இங்கே தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தே தான் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நான் வந்து கிளம்புறதுக்குலாம் டைம் இருக்கும். ஸோ நான் லைவாக கூட உங்களுக்கு லைவ் ஆசன் கிளம்பும்போது கெட் ரெடி வந்துட்டு டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கலாம், எடுக்கிற பிளானில் தான் இருக்கேன். நான் வந்து பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து ரெட் யூஸ் பண்ணும் போல் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஃபஸ்ட் என்னுடைய லிப்ஸை நான் லைன் பண்ணிக்கிறேன். லிப் இன்ஜெக்ஷன் என் வாய் என்ன பண்ணுச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. இட்ஸ் அ நைஸ் பளிச்சு பளிச்சு பிங்க். இதுக்கு மேலே நான் இந்த லிப் இன்ஜெக்ஷனையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த லிப் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு மாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமையும் வெனிலா ஐஸ்கிரீமும் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது வாசனை. இன்னும் ஒரு வேலை பண்ணலை நான், க்ரீம் ஹைலைட்டா. என்னுடைய இந்த எஸ்டிஆர் கலர் பிரான்ஸ் கிளாம் ஹைலைட்டர் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபால்ஸீஸ் ஒட்டிட்டேன். பால்சிஸ் வந்துட்டு அகெயின் ஒரு அமேசான் ஹாலில் தான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு இது இந்த ஃபால்சிஸ்லேருந்து நான் நேச்சுரல் லுக்கிங் ஃபால்சிஸ் எடுத்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா செம்ம லாங்காக அப்படியே பயங்கரமாக தெரியுது. ஆனால் நல்லா தான் இருக்குது, க்யூட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் புதுசாக யூஸ் பண்ணதில் எனக்கு கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு லைட் கவரேஜ் கன்சீலர் வேணும், டெய்லி வேர்க்கு வேணும், நிறைய ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று போடுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ப்ளூ ஹெவனோட கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ப்ளூ ஹெவனோட கன்சீலர் எடுக்க பார்க்குறேன். ஸோ இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ஷேட் ஓகே தான், நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப லைட்டாக இல்லை. இந்த டாஸ்லரோட ப்ராடக்ட்ஸ் லிப் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த காஜலாக இருக்கட்டும், அது ரெண்டு யூஸ் பண்ணேன். அது ஓகே, காஜல் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பே ஆஃப் வந்து கொடுக்குது. அண்ட் லிப் ப்ராடக்ட்டும் வந்துட்டு நல்லா பிக்மெண்டடாக இருந்தது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த இது லிப் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுதுன்னே தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாட் ஆகுது லிப்ஸு. மீதிப்படி வேறு எதுவுமே தெரியல லிப் இன்ஜெக்ஷன் இதில். அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த மஸ்காரா நோ கமெண்ட்ஸ் இப்போதைக்கு. பட் கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் இல்லைனா 2 வீக்ஸில் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் நல்லா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போது எனக்கு இது ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, அது பிராண்டை நான் குத்தம் சொல்லலை, பட் எல்லா மஸ்காராவும் எனக்கு அப்படி தான். அதனால் நான் லோவர் லேஷில் மட்டும் இன்னொரு லேயர் மஸ்காரா வந்து வச்சுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் விஸ்பியாக தெரியணும் அப்படின்ட்டு இந்த லாரியலோட லேஷ் பேரடைஸ்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.